வணக்கம். நம்ம கூட்டஞ்சோறு சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. நம்ம இன்னைக்கு குடல் குழம்பு செய்ய போகிறோம். நாங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். நம்ம குடலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குடல் வந்து நார்மலாக எல்லோரும் மட்டை கறி மாதிரி இல்லாமல் குடலை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ குடலை நல்லா குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம இதை வேக வைக்க கடலை பருப்பு போட்டுக்கலாம் கூட. உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு. இதை நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் போட்டு காஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை பூண்டு போட்டுக்கலாம்.
பூண்டு. குடல் குழம்புக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆட் பண்ணி மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாட்டு குடலை நல்லா வேக வச்சு வச்சாச்சு. நம்ம வேக வச்ச ஆட்டு குடலை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோ. குழம்பு நல்லா வாசனை வருது. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குடல் குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இது சுண்டிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். குடல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். குடல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப வந்து சீக்கிரமாக செய்ய வேண்டிய பொருள் தான். ஆனால் இதில் வந்து ரொம்ப நமக்கு எது கஷ்டம் அப்படின்னாலே குடலை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம குடலை வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் குடலை செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் கூட்டாஞ்சோறு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.